ஓ பன்னீர்செல்வத்தை வைத்து அதிமுகவை அழிக்க நினைக்கும் திமுகவுக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். என்னை முதலமைச்சராக்கி இருபெரும் தலைவருக்கு புகழ் சேர்க்கின்ற விதத்திலே, நீங்கள் உழைத்த உழைப்புக்கு மரியாதை மக்களிடத்திலே கிடைக்கின்ற விதத்திலே நான் பணியாற்றினோ அதே அளவுக்கு இப்பொழுதும் கட்சியிலே பணியாற்றுவேன் என்று உறுதியாக உங்களிடத்திலே எடுத்துச் சொல்கின்றேன். அதோட இன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு கட்சி தலைவரே இப்படி உறவு வைத்துட்டு இருந்தா அந்த கட்சி எப்படி ஆட்சி கொண்டு வர முடியும் எண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று நானும் அவரும் கடிதம் அனுப்புகிறோம் பொதுக்குழு உறுப்பினருக்கு. பிறகு என்ன நடக்குது? பொதுக்குழு நடக்கக்கூடாது என்று நீதிமன்றத்துக்கு போறார். பிறகு நீதிமன்றம் ஒரு வழியா நமக்கு கூட்டம் நடைபெற்று கொடுத்தது. உடனடியா என்ன சொல்றாரு? காவல்துறைக்கு புகார் கொடுக்கிறார். ஒரு கட்சி உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்ற ஒருவர் அந்த கட்சியே கூட்டமே நடக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரே தலைவர் இந்தியாவில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்தான். வேற எந்த கட்சி தலைவராவது இப்படி செஞ்சாங்களா? தன்னை சொந்த கட்சியில் ஒரு கூட்டம் நடக்குது, அவரே அழைப்பில் கொடுத்துட்டு அவரெல்லாம் சென்னைக்கு வரவழைத்து விட்டு இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது என்று சொன்னால் யார் ஏற்றுக்கொள்வது? இது என்ன அவர் சொந்த கட்சியா? இது என்ன கம்பெனியா? இது என்ன கம்பெனியா? அண்ணா திமுக மாதிரி கம்பெனியா? திமுக கார்பரேட் கம்பெனி, அதில் வேணால் நடக்கலாம். அண்ணா திமுகவில் ஒருபோதும் நடக்காது. இந்த எடப்பாடி பழனிசாமி இல்லை என்றால் இங்கே அமர்ந்திருக்கிற சின்னசாமி இந்த பதவிக்கு வருவார். எனவே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் எப்பொழுதும் சுயநலம் தான். தனக்கு கிடைக்காத பதவி எவருக்கும் கிடைக்கக்கூடாது என்பதிலே குறிக்கோளாக இருக்கக்கூடியவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். அதோடு எனக்கு முன்னாலே பேசினார் அவருடைய மகன் எம்பியாக இருக்கின்றார். நாமெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் செய்வதை சுட்டி காட்டுகின்றோம், மக்கள் ஒரு ஆட்சி என்று தொடர்ந்து நம்ம குரல் கொடுத்து வருகிறோம். மக்களுக்கு ஏற்படுகிற இன்னல்கள், இடர்பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் அத்தனையும் இந்த ஆட்சியிலே துடை தெரிய வேண்டும் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவருடைய மகன் எம்பி அவர்கள் திரு ஸ்டாலினை சந்தித்து உங்களுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி, அர்ப்பணிப்புணவோடு செயல்படும். யாருடைய மகன்? நம்முடைய கட்சி அப்பொழுது இருக்கின்ற இப்பொழுது கட்சியிலிருந்து நீக்கியாச்சு, அப்ப முன்னால் ஒருங்கிணைப்பாளர். ஆனால் ஓபிஎஸ்வருடைய மகன் இப்படி பேசுனா யார்கிட்ட போய் நம்ம கேட்க முடியும்? எந்த கட்சி நிர்வாகிகள் நம்முடைய பேச்சை கேட்பாங்க? சிந்திச்சு பாருங்க, எப்படி திமுகவோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார். பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுது திமுக ஒரு தீய சக்தி, அது அழிய வேண்டும் என்று குரல் கொடுத்து தான் இந்த இயக்கத்தை உருவாக்கினார். அதையே இதையும் புரட்சி தலைவர் அம்மாவில் கடைபிடித்தார்கள். தன் வாழ்நாள் முழுவதும் திராவிட முன்னேற்றங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆலமரம் போல் விரிந்து வரைந்து இன்றைக்கு மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் மறந்துதான் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் அவர் யார் வேண்டான்னு சொன்னது, இதுவரைக்கும் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் மரியாதைக்கு நத்த விஸ்வநாதன் தீர்மானம் கொண்டு வர முடியவே இல்லை. ஆனால் இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சி, இன்றைக்கு நாம் இங்கே பொதுக்குழு கூட்டத்தை கூட்டிக் கொண்டோம், அவருக்கு முறையாக அழைப்பெல்லாம் விடப்பட்டு விட்டது. அனைத்தும் தலைமை கழக நிர்வாகிகள் எடுத்த முடிவு. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி காலாவதியாகிவிட்ட காரணத்தினால் அந்த பொறுப்பை இங்கே அமர்ந்திருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகள் எடுத்துக்கொண்டு செயல்படுத்துகின்றார். அது முழுக்க முழுக்க அவருக்கு தெரியும். ஏனென்றால் 2014 நம்முடைய தலைமையிலே ஒரு அணி, அவருடைய தலைமையிலே ஒரு அணி, ரெண்டும் சேர்கின்ற பொழுது அப்பொழுது தலைமை கழக நிர்வாகிகள் தான் அதற்கு வழிநடத்தி சென்றார்கள். அதே தான் இப்பொழுது கடைபிடித்து சொல்லியிருக்கிறார். அன்று சரி என்று சொல்கிறார், இன்றி தவறு என்று சொல்கிறார். அவருக்கு நன்மை கிடைத்தால் சரி என்பார், அதற்கு அவருக்கு இதில் நன்மை கிடைக்கவில்லை என்றால் தவறு என்று சொல்லக்கூடியவர் தான் நான் ஓபிஎஸ் அவர்கள். அதாவது இன்றைக்கு தலைமை கழக நிர்வாகிகளுடைய இன்றைக்கு அவர்கள் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூட்ட வேண்டும் என்று நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர்களுடைய வேண்டுகோளை ஏற்று
சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை நாம் கூட்டினோம். இங்கே வருவதற்கு பதிலாக தலைமை கழகம் செல்கிறார். அங்கே சென்று யாரோட போறாங்க? ரவுடிகளோட போறார். ரவுடிகளோட போறார். ரவுடிகளோட போய் சுமார் 4000 பேர் நம்ம கட்சி நிர்வாகிகள் இருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர் அறிவிச்சர் கந்தன் இருக்கின்றார், விஜய் ரவி இருக்கின்றார், அசோக் இருக்கின்றார், சத்யா அவர்களெல்லாம் அங்கே இருந்து நாம் இந்த கூட்டம் முடிந்தவுடன், இந்த பொதுக்குழு கூட்டம் முடிந்தவுடன் தலைமைக் கழகத்துக்கு சென்று இருவரும் தலைவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்து வேண்டும் என்பதற்காக எல்லோரும் இங்கு வந்துவிட்டோம். அங்கே இருந்து அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அங்கே இருந்தார். அப்பொழுது ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் ரவுடியோடு தலைமைக் கழகத்தில் நுழைந்து அம்மாவுடைய அறையை கடப்பாறை போட்டு உடைத்திருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமைக் கழகத்தில் இருந்த ரெக்கார்டுகளெல்லாம் வண்டியில் வைத்து தூக்கி சென்று விட்டார். அங்கே இருக்கின்ற லேப்டாப்கெல்லாம் அடித்து உரைத்து விட்டார். இவரா கட்சிக்கு விசுவாசமுள்ளவர்? இவரா கட்சிக்கு விசுவாசமுள்ளவர் சொல்லுங்க. விசுவாசம் உள்ளவரா? சொந்த கட்சியுடைய தலைமை கழகத்தில் கொள்ளையடிக்கின்றவர் விசுவாசியா? இன்றைக்கு பொன்மலை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த கட்டடம் இந்த கட்சிக்கு. அந்த கட்டடத்தில் நுழைந்து வன்முறையை தூண்டிவிட்டு ரவுடிகளை வைத்து அங்கு இருக்கின்ற பொருள்களை உடைத்து கதவுகளை உடைத்து அறைகளை சேதப்படுத்தி இன்றைக்கு அங்கு இருக்கின்ற பொருள் எல்லாம் அள்ளி சென்று சொன்னால் யாரோடு கூட்டு வைத்திருக்கின்றார், யாரோடு உறவு வைத்திருக்கார் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. அவருடைய முகத்திரை கிழிக்கப்பட்டு விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கை கூலியாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, எத்தனை ஓபிஎஸ்ஐ பிடித்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனையா நிர்வாகிய பிடிக்கவே முடியாது. என்றைக்கு எங்களுடைய கட்சியிலே மோத விட்டீர்களோ அப்பொழுதே உங்களுக்கு அழிவு காலம் பிறந்து விட்டது. உங்களுடைய கட்சியிலே பிளவு ஏற்படுகிற பொழுது அறிவாலயத்தை காப்பாற்றியவர்கள் இதயம் புரட்சித்தலை அம்மா என்பதை மறந்து விடாதீர்கள். ஏற்கனவே நம்முடைய கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் அங்கு இருக்கின்ற காவல் நிலையத்திலே திரு சமூக விரோதிகள் தலைமை கழகத்துக்கு சென்று அங்கே அத்துமீறி நுழையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்று காவல் நிலையத்தில் புகார் செய்தோம். ஆனால் ஜெயக்குமார் அவர்கள் நம்முடைய மாநகராட்சி காவல்துறை கமிஷனரை சந்தித்து புகார் கொடுத்தார். புகார் கொடுத்தும் காவல்துறை தகுந்த பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினாலே காவல்துறை கையில் வைத்திருக்கின்ற இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டாக இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிவிப்பதற்காக இன்றைக்கு தலைமைக் கழகத்தில் இன்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்கிறால் மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். ஆட்சி மாற்றம் ஏற்படாதா? இன்றைக்கு பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நடக்காது ஸ்டாலின் அவர்களே, நடக்காது. நான் என்றைக்கும் அஞ்சு வாழ்ந்தது கிடையாது. என்னுடைய கருத்தை எங்கே வேணாலும் எந்த இடத்திலும் ஆணித்தரமாக நான் பதிவிப்பேன். அந்த துணிவு இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்றான். பொன்மலை செம்மல் புரட்சி தலைவி எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசியல் பள்ளியில படித்த மாணவன் நான். எங்களை அழிக்க நினைத்தார் அழிக்க நினைக்கின்றவள் அடியோடு அழிந்து விடுவீர்கள்.